ஹாய் ஹலோ கேமர்ஸ், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ல ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. இந்த கிளாஷ் ஆஃப் கிளான் வீடியோ ரீசெண்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சீரீஸில். அதில் கிளாஷ் குயின் கேம்பிட் சேலஞ்ச் வந்திருக்கு. ஓ சாரி, செஸ் குயின் கேம்பிட் சேலஞ்சுன்னு வந்திருக்கு. நான் தான் தப்பாக படிச்சிட்டேன். அந்த சேலஞ்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்ச் வந்திருக்கும், அதெல்லாம் என்னால் லாங் வீடியோ போட முடியல. ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் போட முடியல. பட் இந்த வீடியோவை நம்ம இந்த டைம்குள்ளேயே அதை அப்லோட் பண்ணணுமே சொல்லி எடுத்து வச்சு எப்படியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நிறைய பேர் கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சேலஞ்சு. கையில் நமக்கு 5 ரீகால் ஸ்பெல்லு ஆச்சிருப்பீங்க, 2 ஐஸ் கலம்லாம் இருக்குது. எல்லாம் பறக்குது. கண்டிப்பாக இது அங்கிட்டலாம் இறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெளியிலே இறக்கக்கூடாது, நான் தான் தப்பாக இறக்கிட்டேன். ஏன்னா அந்த பாமரு ஆர்ச்சர்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் அதை தான் தப்பாக இறங்கிட்டேன். நம்ம உள்ளுக்குள்ளே இறக்கலாம், ஏன்னா அங்கங்கே கேப் இருக்குது. அதனால் ரீகால் ஸ்பெல்ல வச்சு நம்ம டக்குன்னு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த இடத்துக்கு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி இறங்கிக்கலாம். தேவையான ரீகால் ஸ்பெல் இருக்குது 5 இடத்துக்கு இறக்குறது மாதிரி. எஸ் ஆமாம், இருக்குது. அந்த நடுவில் கிளான் கேசில் மட்டும் இருக்கும், அதில் ஏதாவது கண்டிப்பாக ட்ரூப்ஸ் வச்சுருப்பாங்க. அது மட்டும் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஐசன் ஃபில் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நினைக்கிறேன். இப்போ இங்கே நான் எதுக்கு ஐஸ்காலம் இறக்குனேன்னா, ஐஸ்காலம் அடி வாங்கட்டும். அவன் அடி வாங்கினா டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிடுவான். அந்த கேப்பில் நம்ம ஆர்ச்சர் குயின் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் போட்டு தள்ளியாச்சும்னு நினைக்கிறேன். இன்னும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஏறட்டும். அவ்வளோதான், ரீகாயில் பண்ணிட்டு நம்ம திரும்ப இங்கே. ஓ, ஒரு ஹீலர் ரீகாயில் ஆகலையா? அந்த ஐஸ்காலம் ரீகாயில் ஆனதுனால ஒரு ஹீலர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இங்கே இறங்கி டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான் இந்த ஆர்ச்சர் தவிர. அப்போ அந்த ஹீலர் அடிக்குது. இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி தான், அந்த ஐஸ் காலம் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில். ஓ, இந்த தடவை எல்லாம் ஆர்ச்சர் குயினை டார்கெட் பண்ணுதுங்களே. எக்ஸ்போவை அடித்து முடிச்சாச்சு, இந்த ஒரு எக்ஸ்போ தான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எபிலிட்டியை யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆர்ச்சர் குயினோட எபிலிட்டி நீங்கள் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக டவுனால் கிட்டக்க போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி எபிலிட்டியை பார்த்துக்கோங்க. அங்கே மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருக்க கையில் இருக்க வேணால் எல்லா ட்ரூப்ஸு ரேஜஸ்கள்லாம் இறக்கி முடிச்சு விட்ருங்க. அப்போ இப்போ இந்த கார்னருக்கு வரலாம். இந்த கார்னரில் போட்டு விடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த கார்னரில் ஹிட்டன் டெஸ்ட்லாம் வேறு இருக்குது. அந்த ஹீலர் அவ்வளோதான் செத்துருச்சு. அந்த ஹீலர் தனியாக விட்டதுனால ரீகாயில் ஆகலை. இந்த எக்ஸ்போவும் அவ்வளோதான் காலியாகிடுச்சு. இப்போ சென்டர் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இங்கே கண்டிப்பாக ஏதாவது வெளியில் வரும். பிளான் கேஸ் எல்லாமே போயிடுச்சு, என்ன வரப்போகுதுன்னு தெரில. நல்ல வேலை விசார்டு தான் வருது, நான் ட்ராகன்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேலை விசார்டு தான். அதனால் இதுவும் ஓகே, சிம்பிளாக நம்ம முடிச்சாச்சு. அந்த ஐஸ் காலம் மடி வாங்குற நான் சமயத்தில் நம்ம முடிச்ச எல்லாத்தையும் முடிச்சு விட்றோம். ஆர்ச்சர் குயினை முடித்த உடனே நீங்கள் டக்குன்னு ரீகாயில் போட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். இதையும் முடித்தாச்சு. இங்கே நீங்கள் ரீகாயில் போட வேண்டியதான். கொஞ்சம் ஹெல்த் ஏறிக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கும். கோலம்புக்கும் ஹெல்த் ஏறுது, ஆர்ச்சர்க்கும் ஏறுது, ஏறியாச்சு. இங்கே நீங்கள் லெஃப்டில் போகாமல் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுதான் அப்புறம் ஈஸியாக இருக்கும். இங்கேயும் அதே தான், ஹிடன் டெஸ்ட்டில் ஒரு கேனன் ஆர்ச்சர்ட் அவர் எக்ஸ்போ தான். பிரச்சனை இல்லை, முடிச்சாச்சு, அவ்வளோதான். எஸ் கோலம் காலி ஆகிட்டான். ஐஸ் கோலம் இந்த இடத்துல இன்னொரு கோலம் இறக்கி விட வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு ஆர்ச்சர் குயின் வேறு இருக்கா, அதனால் கண்டிப்பாக ஒரு ஐஸ் கோலம் இறக்கி விட்டு நம்ம ட்ரூப்ஸ் இறக்கலாம். ஹீலர் எனக்கு என்னமோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதுவே போதுமானு தெரில, இல்லைனாலும் எபிலிட்டியை போட்டு விட்ருலாம். இங்கே நீங்கள் ஒரு வால் பிரேக்கரை இறக்கி நீங்கள் வாழை உடச்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக டவுனால் கிட்டக்க போக முடியும். அப்போ டக்குனு வேணுன்னா எபிலிட்டியை கூட போட்டுக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்ச்சரை இறக்கியிருக்கேன் டக்குன்னு விட்றதுக்காக, முடிக்கிறதுக்காக. டக்குனு அவன் அம்புவா முடிச்சணும்னு நினைக்கிறேன். டவுனால் காலி தான், எபிலிட்டியே டக்குன்னு போட்டு முடிச்சு விட்ற வேண்டியதாங்க. ஏன்னா டக்குனு டவுனால் வேகமாக குறைக்கும், அதனால் எபிலிட்டியை யூஸ் பண்ணி மொத்தமாக நீங்கள் முடிச்சு விட்றலாம். ஈஸியாகவே இந்த சேலஞ்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நான் வீடியோ ஆக்சுவலாக லேட்டாக தான் போடுறேன், ஏன்னா அதை ரெடி பண்ணி இப்போ தான் அப்லோடே பண்ணுறேன். ஓகே, இந்த சேலஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அந்த சேலஞ்சை முடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து அதை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.